ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு வயதான தம்பதி மகாபெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. அவ பெரியவாளை எப்போ தரிசனம் பண்ணினாலும் அவளுக்கே தெரியாமல் கண்ணில் கண்ணீர் ஆறா குளமாக ஓடும். அவ தரிசனத்துக்கு வந்த சமயத்தில் பெரியவா மௌனத்தில் இருந்தார். பெரியவாளோட மௌன விரதம் முடிகிற வரைக்கும் காத்துன்றிருந்து அவர்கிட்ட பேசிட்டு தான் போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அங்கேயே நின்றுருந்தா. அவளோட கண்ணீரை பார்த்ததும் பெரியவாளோட மனசு உருகி போயிடுத்து. அந்த தம்பதியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார சொன்னார். அவளுக்காக தன்னோட மௌன விரதத்தை கைவிட்டார். என்ன பிரச்சனைன்னு ரொம்ப ஆதூரமாக கேட்டார். எங்களுக்கு ஒரே பையன் பெரியவா, 3 வருஷமாக அமெரிக்காவில் இருக்கான். அவனுக்கு எங்ககிட்ட கொள்ள ஆசை பெரியவா. அப்புறம் என்ன, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஒரு வெள்ளைக்கார பெண்மணியோட பழகின்னு இருக்கான் பெரியவா. அவளை அழைச்சிட்டு வந்திருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்க போறானாமா? அப்படியெல்லாம் இல்லையாம். அந்த பெண்ணுக்கு ரொம்ப உயர்ந்த சிந்தனை எல்லாம் இருக்கு. இந்திய கலாச்சாரம், பண்பாடு, சமய சடங்குகள், ஆச்சாரிய புருஷர்கள், புண்ணிய நதிகள், பெரிய கோவில்கள் பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கா. அதையெல்லாம் நேரில் பார்க்கணுங்கிற ஆசையில் கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு வந்திருக்கா. ஒரு மகான்கிட்ட தத்துவ உபதேசம் வாங்கிக்கணும்னு சொல்கிறா. அப்புறம் ஏன் கவலைப்படுறேள்? அந்த தம்பதி தயக்கத்தோட, அவன் சொல்கிறத எங்களால் நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. சரி சரி, உன் பையன் ரொம்ப நல்லவன், சொன்னால் கேட்பான். கேரளாவில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே ஒரு சன்னியாசி இருக்கார். ரொம்ப நன்னா இங்கிலீஷ் பேசுவார், படித்தவர். உன் பையனோட வந்திருக்கிற பொண்ணு மாதிரி வெளிநாட்டுக்காரா எல்லாரும் அங்கே தான் போய் தங்குவா. அவளை அங்கே அனுப்பிவிட சொல்லு. அவள் அங்கே போய் இங்கிலீஷ் பிரம்மசூத்திரம், இங்கிலீஷ் அத்வைத்தம் எல்லாம் படிக்கட்டும். பெரியவா சொன்ன மாதிரி அந்த பெண் அந்த ஆசிரமத்துக்கு போனா, நல்ல ஞானம் பெற்று வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. அந்த தம்பதியோட தர்ம சங்கடமான நிலை போய் நிம்மதியாக இருந்தா. இந்த மாதிரி வினோதமான ஐடியா எல்லாம் பெரியவாளுக்கு கைவந்த கலை. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.